லெவல் வச்சிட்டு அவனோட வீட்டுக்கு நான் கூட்டு போறேன். போட்டனு வச்சுக்கோ. என்ன லெவல் வச்சு பண்ணிட்டு இருப்ப? இன்னைக்கு நாளே வேஸ்டா போச்சு டாக்டர். இப்ப எதுக்கு இங்கே உட்காந்து கிளம்பி நீ எங்க பாப்பேன்? வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சிவா எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். ஆமா, பெரிய சர்ப்ரைஸ். இம்மையா ஆட்ட ஆரம்பம். ஒரு சர்ப்ரைஸா ஒரு ரைடு கூட்டிட்டு போறேன், அதுவும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது இப்ப வரைக்கும் பிரசன்யாவுக்கும் தெரியாது. காலையில இருந்து நச்சரிச்சுக்கிட்டு இருக்கா எங்க கூட்டு போறேன். ஒருத்தவங்க வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா என்ன 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 கேட்டுட்டே இருப்போம். சர்ப்ரைஸ்ன்றது என்ன? அது அவங்களுக்கு தெரியாம கொடுக்கறதுதான். அது உனக்கு சொன்னதே பெரிய விஷயம். எனக்கு வீடியோக்காக சொல்ல வேண்டியது இருக்குது. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். யார் யார் போகிறோம்னா, பிரசன்யா, நான், அப்புறம் நம்ம ராஷ்குட்டி. வீடியோ என்ன சர்ப்ரைஸ்னா, அது என்ன பொருளா, அது அது இடம் தெரியுது. கூட்டிட்டு போய் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்றேன். வாங்கிலாம் கொடுக்கறது இல்ல, ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அவ்வளவுதான். ஆக்ராவாலா? ஆக்ரா கார்லயே போறாங்க. இங்க இருந்து யார் பெட்ரோல் போடுறது? பேக்கும் பண்ணல. ஓகே கைஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு லைக் பண்ணுங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெண்டு பக்கம் இதுக்கு அஞ்சு ரோடு உடைச்சிருக்கானுங்க. இந்த சைடு போய் போயிருக்கீங்க. நீ எதிர்பார்க்கற மாதிரி எந்த இடமும் கிடையாது. நீ நினைச்சு பார்க்காத ஐட்டமும் நினைக்காத சாப்பிடுற ஐட்டமும். நீ எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு கிடைக்காத சாப்பிடுற ஐட்டமே கிடையாது. அவனாவது எந்த பிளேஸ்க்கும் போகல. ஒருத்தவங்க வீட்டுக்கு போக போறோம். பயங்கரமா சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தேன். கிஃப்ட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இவ்வளவு டென்ஷன் ஆகுறப்போ என்ன பண்ணேன்னா, செல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணவே முடியாம போயிடுச்சு. நானே அதையே அது சும்மா உனையிட்டு சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி அப்படின்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்ட்டா. அதுல இருந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்றது பெருசா நானே விரும்பவே மாட்டேன். என்னது கேமரா கையில தூக்கி சொல்லிட்டு சொல்லிருமா? கடந்த ஒரு மாசமாவே நீங்க கேட்டு பிராங்க் பண்ணுங்க பிராங்க் பண்ணுங்கன்னு. கரெக்டான டைம் கிடைக்கல, அதனாலதான் நானும் சரியா அதை பண்ண முடியல. நிறைய பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. என்னதுன்னா, பிரசன்யாவ நம்ம எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா பிராங்க் பண்ண போறோம். பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாமே. இந்த இடத்துல கடுப்பாவான்றத நோட் பண்ணி நானும் இவனும் டிஸ்கஸ் பண்ணி அதை பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, என்ன பிராங்க் பண்ண போறோம்னா, என்னோட எக்ஸ் வீட்டுக்கு வந்து போக போறோம். அந்த பொண்ணு வந்து என்னை இன்வைட் பண்ணிருக்குது. ஆனா அதுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த நடுவில் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆக்கிவிட்டு சண்டை போடுறதான் ஃபுல்லாவே பிராங்க் ஆகும். கீழே அவன் மேக்கப் பண்ணிருக்கிறா. இப்போ வந்து நான் சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு கிளம்ப போறோம். பாஸ் பண்ணி வச்சு பேசிருக்கிறேன் கைஸ். இந்த சவுண்டு கேட்கறதை இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ அவள் டக்குன்னு வந்துருவாங்கன்னு சின்ன பையன் தான், வேக வேகமாக மாடி வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அவள் கீழே கிளம்பிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எவ்ரி செகண்ட்ஸும் நடக்கிற பண்ண வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ் பிளாங்க் 2.0. கைஸ், வண்டியே ஓட்ட விட மாட்டேங்கிறா. எங்க போறோம் எங்க போறோம்னு கேட்டே. சரி சொல்லிடுவோம். நீ பண்றது டென்ஷன் ஆகுது தெரியுமா? நீ
தெரியாம எப்படி கைஸ், அதுக்கப்புறம் உங்கள்ட்ட நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு பேர் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. என்ன சொல்ற, எல்லாருமே வச்சிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, எல்லாருமே வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க அவங்கவுங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளும் வச்சோம்னா கொஞ்சம் யூனிக்கா இருக்காது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தன்னாலா இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, உங்களை எல்லாத்துக்குமே ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இஎஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு காமனா போட்டுட்டு இருந்தோம். இருந்தாலும் உங்களோட டிசிஷன் வேணும்ல, அதனால உங்களை நான் எப்படி கூப்பிடுறது, நாங்க எப்படி கூப்பிடுறது அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. விருந்து சொந்த செலவுல பண்ணிடுவா ராசு. சரி போலாம், போடாம அந்த பொண்ணு பேர் என்னடா? பொண்ணு பேரா? அப்படியே போக போக சொல்லிடலாம். வண்டியில குரூப் A few moments later. Get the horse soul che engane ketta nikku. Enna save pannirukka? Namba inga action e podcha podu bro. ஹலோ, கேக்குதா? மெயின் ரோட்ல இருந்து கட் எடுத்துட்டேன். மெயின் ரோட்ல இருந்து கட் எடுத்துட்டேன். நீ எப்படி வர்றது? சரி, வந்துறோம். யாரு அப்படி சேவ் பண்ணது? கேக்குறாரே, சொல்லாதீங்கயா. என்ன சொல்லுங்கயா? என்ன இன்னி பாரு, என் போன்ல எத்தனை சேவிங் இருக்கு. ஏய், நான் இப்ப சேவ் பண்ணேன். இவன் சேவ் பண்ணுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பரவாயில்லை, வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. வாய்ஸ் நல்லா தான்டா இருக்கு. என்ன வீட்டுக்கு அந்த பிள்ளை தனியா தான் கூப்பிட்டுச்சு. நான் தான் சரி பாவம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்.
நீ பாவம் கிடையாது அது எனக்கு தெரியும். நீ மட்டும் போ, உன்னை தானே கூப்பிட்டாவ. அந்த அக்காட்ட நான் இந்த ஜெனியூனிட்டி வேறயா. அக்காட ஜெனியூனிட்டிக்காக தான் நானே சரி போலாம்னு. யாவே ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ணி அந்த அக்காட்ட நான் போன் அந்த அக்காட்ட நான் போன் பண்ணி பேசிருக்கேன். நல்லா புரியலக்க பேசுறாக்க நம்ம நினைக்கிற மாதிரி. இவ்வளவு நேரம் என்ன லவர் வச்சு பாரு அடிக்கல நான் பாத்துக்கேன் எக்ஸ் வீட்டுக்கே போயிருவேன் பாத்துக்க நானு. ஏ உன் சைடு என்ன அது கையடுன்ட்ட என்ன சொல்ற உரிமை யாருக்கு கிடையாது கையா. இங்க பாரு இப்ப எதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க என்ன எதுக்கு அடிச்சப்போ இங்க பாரு எதுக்கு நீ அடிச்ச கைய விடுன்ட்ட தொடாதுன்ட்ட ஏன் என்னத்த நியாயமா பேசு சொன்னதே அநியாயம் வீட்டுக்கு வான்னு சர்ப்ரைஸ் வேற இருக்கு என்ன அது நால பின்ன ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு ப்ரூஃப் வேணும் நீ அடிச்சதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு நான் பாரு நான் இது என்ன பண்ண போறேன் நானும் ரெக்கார்ட்ல இருந்து காட்டுறேன் நானும் ரெக்கார்ட்ல இருந்து காட்டுறேன் நான் அதெல்லாம் எடிட் பண்ணிடுவேன் உண்டா தண்ணி குடி அவங்க வந்து பக்கத்துல வந்தாச்சு அப்புறம் என்ன நினைப்பாங்க என்னை பத்தி ஏய் எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இது உன் பிரஸ்டீஜ் ப்ராப்ளத்துக்கு என்னோட லைஃப் நான் இது பண்ண விரும்பல நீ என்ன தோணுது அவ என்னை பார்த்தா பாரு நினைப்பா என்னடா அவள கூப்பிட்டு இவன் மட்டும் வந்திருக்கான் நீ ஆமா நீ சொல்லு நீ ஏன் விட்டு குடுக்குற நீ என்னை விட்டு குடுக்காத நீ அவள விட்டு குடுக்குறியா நான் விட்டு குடுத்துட்டேன் யார உன்னை இப்ப வரைக்கும் நம்ம போன் பேசும் வரைக்கும் நம்ம அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ பையனை உனக்கு பிடிக்கலையா பிடிக்கல ஓஹோ இத்தனை நாளா பிடிச்சிருக்குது அப்படின்னு சரி பேபி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோவேன் நானும் இந்த மாதிரி உன்னை நான் கூப்பிட்டு போவேன் என்ன நீயும் இழிச்சுக்கிட்டே வரணும் அப்படியே போட்டு கொண்டுருவோம் பாத்துக்க அடிக்கடி வந்துக்கலாம் நான் எங்க வீட பாத்து வச்சு அதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டீங்க ப்ரோ போன் பண்ணியே சொல்லிரலாம் ப்ரோ இல்லடா நான் திருப்பி போறோம் நம்ம தமிழ் போயிட்டு வந்துரும் அசிங்கமா கேப்ப சிவா நான் கெட்ட வார்த்தை பேச கூடாதுன்னு ஒரு இதுல இருக்கேன் சரி இன்னைக்கு நாளே வேஸ்டா போச்சுடா பெருமா பேசாம விட்டு சொல்லாம இருந்திருக்கலாம் இதுக்கு தான் எதுவுமே சொல்றது இல்ல வாழ்க்கையில நீ எனக்கு முதல் சர்ப்ரைஸ் கொடுத்தது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இப்ப நீ சர்ப்ரைஸ் கொடுத்தது நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனை தேவையில்லாம நீ என்ன எல்லாமே அந்த புள்ள ஜெனியூனா தான் கூப்பிட்டுச்சு நானும் ஜெனியூனா தான் இருந்தேன் அதனால தான் நான் வந்து பிரச்சனைய கூட்டிகிட்டே போனேன் நான் ஏன்னா அங்கே ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போது வேணாம்னா சொல்ல போகிறாங்க என்னமோ சொன்னேன் இப்போ எதுக்கு இங்கேயே உட்காந்துருக்க கிளம்பு நீ எங்கே பார்ப்பேன் என்னது முடியாது முடியாதுன்ட்ட முடியாதுன்ட்ட முடியாதுன்ட்ட